லென்த் காலம் ஏழாவது நாள் பிப்ரவரி மாதம் 23 செவ்வாய்க்கிழமை. முதல் வாசகம் உபாகமம் 6 மற்றும் 7 வசனங்கள் வரை. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்து கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசு. சங்கீதம் 127. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலர் விழித்திருக்கிறது விருதா. நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையிலே தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா. அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். வாழ வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். அவைகளால் தன் அம்பாரத் தூணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான். அவர்கள் நாணமடையாமல் ஒளிமுகவாசலில் சத்துருக்களோடு பேசுவார்கள். ஆமேன். 2 தீமோத்தேயு 1:2-5 வசனங்கள் வரை. பிரியமுள்ள குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறதாவது, பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. நான் இரவும் பகலும் இடைவிடாமல் என் ஜெபங்களில் உன்னை நினைத்து உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணி சந்தோஷத்தால் நிறையப்படும்படிக்கு உன்னை காண வாஞ்சையாயிருந்து உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடு ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது. அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறதென்று நிச்சயித்திருக்கிறேன். லூக்கா நற்செய்தியிலிருந்து வாசகம் 15:11-20 வசனம் வரை. பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தப்படி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூரதேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபடத் தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான்.
அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாய் இருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். கர்த்தர் இயேசுவின் அற்புத நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முதல் வாசகத்தில் பிள்ளைகளை எப்படி குழந்தை பருவத்திலிருந்தே தேவனுடைய வார்த்தையில் வளர்க்க வேண்டும் என்று வாசிக்கிறோம். நாம் வீட்டில் இருக்கிற போதும், வெளியிலே நடக்கிற போதும், படுக்கிறதற்கு முன்பும் எழுந்த பின்பும் கர்த்தரின் வார்த்தைகளை குறித்து பிள்ளைகளிடம் பேசு என்று கர்த்தர் கூறுகிறார். இன்றைய சங்கீதம் பிள்ளைகள் தேவன் நமக்கு தருகின்ற சொத்து என்று கூறுகிறது. கர்த்தர் தந்த சொத்தை இன்றைய முதல் வாசகம் சொல்லுகிறபடி நடத்தினால் கடைசி வரை காப்பாற்றி கொள்ளலாம். இன்றைய இரண்டாம் வாசகத்தில் பவுல் திமோத்தியு என்கிற வாலிபனிடம் இருந்த மாயமற்ற விசுவாசத்தை குறித்து பெருமையாய் பேசுகிறார். அந்த மாயமற்ற விசுவாசம் முதலாவது திமோத்தேயுவின் பாட்டிக்குள் இருந்து பிற்பாடு திமோத்தேயுவின் அம்மாவுக்குள் வந்ததாம். பின் சிறுவயது முதற்கொண்டே திமோத்தேயுவின் தாய் ஐனேக்கியாள் அவரை கர்த்தருக்குள் நடத்தினார் என்று 2 தீமோத்தேயு 3:15 கூறுகிறது. திமோத்தேயு வளர்ந்து வாலிபனாகி கிறிஸ்துவுக்கு ஊழிய காரணானார். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் அன்பும் பாசமும் நீதியுமுள்ள ஒரு தகப்பனை குறித்து இயேசு பேசுகிறார். அவருடைய 2 பிள்ளைகளும் சிறு வயது முதற்கொண்டே தேவ பக்தியில் வளர்க்கப்பட்டவர்கள். எனினும் இளைய மகன் ஊதாரியாக மாறினான், தேவனை விட்டு பிரிந்து போனான். தகப்பனுடைய உள்ளம் உடைந்தது. சிறு வயது முதல் நம் பிள்ளைகளை நாம் கர்த்தருக்குள் நடத்தினாலும் சில சமயங்களில் ஒரு சில பிள்ளைகள் இப்படி செய்து விடுகிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நான் வளர்த்த முறை தவறோ, கர்த்தரின் வார்த்தையைப்படிதானே நான் வளர்த்தேன், பின் ஏன் என் பிள்ளை இப்படி செய்கிறான் என்று குற்றப்பழி உணர்விலும் கவலையிலும் நாம் சிக்கிவிடக்கூடாது. மாறாக இன்றைய கடைசி வாசகத்தில் காத்திருந்த தகப்பனை போல ஜபத்தில் காத்திருப்பது நல்லது. வெறுமையாய் காத்திருப்பது நல்லதல்ல, இடைவிடாமல் ஜபத்துடன் காத்திருப்பது பலன் தரும். ஒரு நாள் அந்த பிள்ளையை கர்த்தர் பரலோகத்திற்கு கூட்டி கொண்டு வருவார் என்பது நிச்சயம், உறுதி, சத்தியம். இந்நாட்களில் நம் பிள்ளைகளுக்காக உபவாசத்துடன் ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாம். கர்த்தரின் கிருபை நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.